வெல்கம் டு கேஏஜி வாட்டர் ப்ரூஃப் டைல்ஸ் வழங்கும் கண்ணாடி பவர்ட் பை அரசன் சோப்ஸ். நார்மலாக ஒரு பெண்ணுக்கு ஒரு பிரசவத்தில் ஒரு குழந்தை தான் பிறக்கும். ரெண்டு இல்லை மூணு குழந்தைங்க ஒரு பிரசவத்தில் பிறக்கிறது விதிவிலக்கு. அதுவும் அங்கே ஒன்று இங்கே ஒன்று அப்படின்னு நடக்கும். ஆனால் கேரளாவில் இருக்கிற கொடினி அப்படிங்கிற ஒரு இடத்துல பெரும்பாலான பெண்களுக்கு ரெட்டை குழந்தைங்க பிறக்குது. அதை பற்றி ஆய்வு செய்யும்போது பூச்சிக்கொல்லி மருந்தோட தாக்கத்தினால மரபணு மாற்றம் ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு சின்ன ஊரில் 100க்கு மேற்பட்ட பெண்களுக்கு ரெட்டை குழந்தைங்க பிறந்திருக்கு. மனிதர்களை ஒரு நொடி பொழுதுக்குள் ஏற்படும் அழகான காட்சிகள் நிறைய இருக்கு. அதுல ஒன்னா இரட்டை குழந்தைகள் இருக்கும் காட்சிய கண்டிப்பா சேர்த்துக்கலாம். துரு துருன்னு ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸோட கியூட்டா இருக்கிற இரட்டை குழந்தைகள் வந்தா ரசிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அன்னிச்சையா எல்லார் கண்ணும் அவங்கள பார்க்க திரும்பிடும். ஒரு இரட்டை குழந்தையே நம்மளை கவர்ந்துடும் போது ஒரு ஊரெல்லாம் இரட்டை குழந்தை இருந்தா எப்படி இருக்கும்? பீச்சில், கடை தெருவில், வீட்டில், ஸ்கூல்லன்னு எல்லா இடமும் இரட்டை குழந்தைகளா தென்படுற இந்த கியூட் ஊரு நம்ம சீர்காழிதாங்க. எங்க ஊருக்கு ஒரு பெருமை தான் இது அப்படி சொல்லலாம். ஏன்னா தமிழ்நாட்டிலே இவங்க சர்வே பண்றேன் சொல்றாங்க, எங்க ஊர் பக்கம் தான் அதிகம் சொல்றாங்க, சீர்காழி பக்கம் தான் அதிகம் சொல்றாங்க. தமிழ்நாட்டுக்கு கிழக்கு பக்கமாக இருக்கிற கடற்கரை ஊர் தான் சீர்காழி. கடற்கரை பக்கத்தில் இருந்தாலும் விவசாயம்தான் முக்கிய தொழில். காவிரியின் கடைமடைனா அது சீர்காழி தான். சமீபத்தில் இங்கே பெய்த மழையால் ஆடு மேயிற அளவுக்கு புல் வளர்ந்துருக்கு. எல்லா இடமும் தண்ணீர் ஓடுது. இப்போ அறுவடை செய்கிறாங்க, சீக்கிரத்தில் மறுபடியும் நட ஆரம்பிச்சிடுவாங்க. ஊருக்குள்ள பழமையான மன்னர் காலத்து கடை வீதிகள் இன்னும் இருக்கு. பக்கத்தில் இருக்கிற கும்பகோணம் மாதிரி சீர்காழியிலையும் பழைய கோயில்கள் அதிகம். ஆனா அதை விட வேற ஒரு சிறப்பும் பெற்றுக்கிட்டு வருது சீர்காழி. கும்பகோணத்தை கோயில் நகரம்னு சொல்ற மாதிரி சீர்காழிக்கு இரட்டையர் நகரம்னு பேர் வைக்கலாம். அந்த அளவுக்கு ஊருக்குள்ள இரட்டையர்களா இருக்காங்க. பொதுமக்களோட பார்வையை பொறுத்துக்கிற இந்த இரட்டையர்கள் அப்படிங்கிறத வந்து பரவாயில்ல, நமக்கு இரட்டை குழந்தை அப்படிங்கிற ஒரு சாதாரணமாக தான் எடுத்துக்கிறாங்களே ஒழிய அது ஒரு பெரிய செய்தியாகவோ அது ஒரு ஆச்சரியத்தக்க ஒரு செய்தியாகவோ யாரும் அதை எடுத்துக்கிறது இல்லை. உதாரணத்துக்கு பார்க்க போனீங்கன்னாக்கா, இப்போ எங்கள் குடும்பத்தில் ரெண்டு குழந்தை பிறந்திருக்கு, உங்கள் குடும்பத்தில் இரட்டையர்கள் அப்படிங்கிறது ஒரு இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 வருடங்களுக்கு மேலாக இருக்கிறதுனால இதற்கு யாரும் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கல அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு தனிப்பட்ட கருத்து. உலகத்தில் 10 பெண்களில் 4 பெண்களுக்கு இரட்டை குழந்தை பெற்றுக்கணும்னு ஆசை இருப்பதா சர்வே சொல்லுது. அந்த ஆசை பல பெண்களுக்கு நிறைவேறது இல்லை. ஆனால் சீர்காழியில் இருக்கிற பெண்களுக்கு அந்த கனவு அதிகமாகவே நிறைவேறிடுது. மற்ற ஊர்க்காரங்க பொறாமப்படுற அளவுக்கு சீர்காழியில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் எப்படி இவ்வளவு இரட்டை குழந்தைகள் பிறக்கிறாங்கன்னு ஆச்சரியமாக இருக்கு. சீர்காழி சரௌண்டிங்கில் இயற்கையாகவே கடவுள் கொடுத்த ஒரு இரட்டையர்கள் பூமியாக நினைத்து தெரியல. அப்படிப்பட்ட ஒரு அதிசயம் இந்த உலக அதிசயம்னு சொல்லலாம் இந்த சீர்காழியை. ஏன்னா பக்கத்தில் உள்ள மயிலாடுதுறையோ சிதம்பரமோ எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ ஒரு அதிகரிப்பு அங்கெல்லாம் இல்லை, இந்த இடத்துல மட்டும்தான் இருந்துகிட்ருக்கு. இரட்டை குழந்தைகள் பிறப்பது அபூர்வமான ஒன்றா தான் தமிழ்நாட்டில் பார்க்கப்பட்டு வந்தது. 20 வருஷத்துக்கு முன்னாடி கூட தமிழ்நாட்டில் எந்த ஸ்கூலுக்கு போய் பார்த்துருந்தாலும் ஒட்டு மொத்தமாக ஸ்கூல்லையே 1-2 ட்வின்ஸ் தான் இருப்பாங்க, அதுவும் அபூர்வமாக. ஆனால் இன்னைக்கு சீர்காழியில் இருக்கிற ஸ்கூலில் போய் பார்த்தீங்கன்னா மிரண்டு போயிடுவீங்க. கல்வி குழுமத்தில் கிட்டத்தட்ட 64 இரட்டையர்களும் ஒரு பிள்ளை 3 பிள்ளைகளுக்குள்ள ஒரு 8 பிள்ளைகளும் இருக்கிறது எங்களுக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்குது. நிறைய பேருங்க, நான் ஸ்கூலில் படிக்கும் போதெல்லாம் வந்து ட்வின்ஸுன்னா அரிதாக இருக்கும், ஒருத்தரோ ரெண்டு பேரோ தான் இருப்பாங்க, ரொம்ப அரிதாக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா இவன் இந்த பாப்பா ஸ்கூலில் படிக்கும்போது அந்த ஒரு பேர்லேயே வந்து 42 பேர் அந்த எல்கேஜிலேருந்து பிளஸ் 2 வரைக்கும் 42 பேர் இது இருந்தது.
ஒல்லினா ரெண்டு பேரும் ஒல்லி, குண்டுனா ரெண்டு பேரும் குண்டா, மூக்கு கண்ணு வாய் உதடு காதுன்னு அணு அணுவா ஒண்ணு போல இருக்காங்க. ஒருத்தருக்கு முடி சிலிர்த்துக்கிட்டு இருந்தா அது மாதிரி அடுத்தவருக்கும் அதே முடி சிலிர்த்துக்கிட்டு இருக்கு. அவ எல்லாமே என்னால் ஒரு நாள் கூட ஸ்பெண்ட் பண்ணவே முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ரெண்டு பேராகவே எல்லா இடத்துலையும் போய் போய் நான் மட்டும் ஒரு இடத்துக்கு போகிறேன்னா அது ரொம்பவே வினோதமாக இருக்கும். எல்லாருமே எங்களை பார்க்கும்போது ட்வின்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும். நாங்கள் டென்த்தில் ஒரே மார்க்கு 373 எடுத்தோம். எல்லோரும் என்ன கேட்டாங்கன்னா, எப்படி ரெண்டு பேரும் ஒரே மார்க் எடுத்துக்கிட்டீங்க, என்ன போய் பப்ளிக் எக்ஸாம் வேல்யூஷன்லேயே நீங்கள் போய் பண்ணிட்டு வந்தீங்களா அப்படி கேட்டாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஜரம் அடிச்சப்போ நானும் அதுக்கிட்டே அது தெரியாமல் படித்தேன். அதுக்கு அடுத்த நாள்லேருந்து எனக்கும் பண்ணதுனால ஜரம் அடிச்சிச்சு. ஸ்கூல் போயிட்டுருக்கும் போது ஸ்டார்டிங்கில் பிரித்து தான் போட்டிருந்தோம். பிரித்து போட்டிருந்தா வேறு வேறு கிளாஸில் இருப்பானுங்க, ஆனால் அந்த அவர் முடிஞ்சனே முடிஞ்சனே போய் மீட் பண்ணிடுவானுங்களாம். சீர்காழியில் இருக்கிற மருத்துவமனைகளை பார்க்கும்போது பிக் சைஸ் ஜெராக்ஸ் கடையோன்னு என்ன தோணுது. அந்த அளவுக்கு உருவ ஒற்றுமையில் ஒன்று போல இருக்காங்க சீர்காழி இரட்டையர்கள். பலருக்கு குரலும் கூட ஒன்று போல தான் இருக்கு. இன்றைக்கு இருக்கிற நிலவரப்படி சீர்காழியில இருக்கிற எல்லோருக்கும் ஏதோ ஒரு இரட்டையர்கள் சொந்தக்காரராய் இருக்காங்க. குடும்ப விழாக்கள்ல இரட்டையர்கள் வருவது அதிகரிச்சிருக்கு. ஒரே குடும்பத்துக்குள்ளேயே ரெண்டு மூணு இரட்டையர் ஜோடி இருக்காங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 100 ஜோடி 150 ஜோடி கிட்டத்தட்ட பார்த்துருக்குறேன். சீர்காழியில் எல்லாருமே இங்கே இதே ஊரில் பிறந்து இதே ஊரில் வளர்ந்தது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால நிறைய நண்பர்கள், குறிப்பாக என்னுடைய நண்பர் மணிகண்டன் பேர், அவருக்கும் எனக்கும் 2001 திருமணம் ஆச்சு. அவருக்கும் இரட்டை குழந்தைகள், எனக்கும் இரட்டை குழந்தைகள், அவனுக்கும் 2 பெண்கள், எனக்கும் 2 பெண்கள். அபர்ணா, அமிர்தா, இந்த இரட்டையர்களை முதல் தடவை பார்த்தவங்க கொஞ்சம் குழம்பித்தான் போவாங்க. கொஞ்ச நேரத்துக்கு பிறகுதான் சிறிய அளவில் இருக்கிற முக வேற்றுமை புரிய வரும். ஆனால் பலர் நீண்ட நாள் பார்த்தாலும் இவங்கள யார் அபர்ணா யார் அமிர்தான்னு கண்டுபிடிக்கிறது இல்லையா. சில பேருக்கு ட்வின்ஸ் தெரியாது, என்கிட்ட பேசிட்டு இருப்பாங்க, அதுக்கப்புறம் இவகிட்ட போய் பேசுவாங்க. ஆனால் என்கிட்ட பேசுறத பற்றி பேசுவாங்க, அவளுக்கு புரியாது நீங்க யாரு என்ன என்கிட்ட பேசிருக்கீங்கன்னு கேட்பா, அவங்க ஷாக் ஆயிடுவாங்க. இவங்கள மாதிரி நிறைய சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் சீர்காழியில ஒன்னு போல இருக்காங்க. இந்த ஒற்றுமையை வச்சு அவங்க பண்ற குறும்புக்கு குறைவே இல்லை. இப்போ காலேஜில் படிக்கும்போது இவன் வந்து ஃபினான்ஸ் இன்சார்ஜாக இருக்கா. ஒரு நாள் இவளுக்கு முடியலன்னு நான் அவள் டேக் போட்டுட்டு அந்த வேலையெல்லாம் நான் செஞ்சுட்டு இருந்தேன். அவள் பேரை சொல்லிட்டு நான் நிறைய விஷயம் செய்வேன், என் பேரை சொல்லிட்டு அவள் நிறைய விஷயம் செய்வான். ஒருத்தவங்களை விட்டு ஒருத்தவங்க போகவே மாட்டாங்க சார், எங்கே போனாலும் ரெண்டு பேரும் சேமாக தான் போவாங்க, பிரிஞ்சே இருக்க மாட்டாங்க. கிளாஸில் கூட நம்ம வேறு சேரில் மாற்றி உட்கார வச்சா அவங்க அவங்க பக்கத்தில் தான் உட்காரணும் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு பேரண்ட்டை கூட்டிகிட்டு வந்துட்டு அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா தான் இருப்பாங்க, பிரியவே மாட்டாங்க சார். டீன் வயசை தாண்டி வர இரட்டையர்கள் வளர வளர ரெண்டு பேருக்குமான வித்தியாசங்களை கண்டுபிடிக்க முடியுது. ஆனா ப்ரீகேஜிக்கு குட்டி குழந்தைகளா வரும்போது பள்ளிகளில் இருக்கும் கேஜி டீச்சர்கள் திணறித்தான் போறாங்க. ஜாயின் பண்ண புதுசுல எப்படி இருப்பாங்கன்னா பாக்குறதுக்கு ரெண்டு பேரும் சிமிலரா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா நாங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவோம். அவங்க ரெண்டு பேருக்குள்ள டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அவங்க போட்டுட்டு வர ட்ரெஸ்லேருந்து இயரிங்ஸ் பேங்கிள்ஸ் உட்பட எல்லாமே சேமா தான் போட்டுட்டு வருவாங்க. ரொம்ப கஷ்டம், அந்த ஒரு 2-3 மந்த்ஸ் ரொம்ப ஸ்ட்ரகிள் இருக்கும் எங்களுக்கு. தமிழகத்தில் இருக்கிற மற்ற ஊர்களை காட்டிலும் சீர்காழியில் ஏன் ரெட்டை குழந்தைங்க அதிகமாக பிறக்கிறாங்க, அதுவும் சமீப காலமாக ரெட்டை குழந்தைங்க பிறக்கிறது அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி? கேரளா போல் இங்கேயும் பூச்சிக்கொல்லி மருந்தோட தாக்கம் அதிகமாக இருக்கா, இல்லை வேறு ஏதாவது ஒரு காரணமா? அதாவது வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியாத ரெட்டை குழந்தைங்களுக்கு யூனி ஆவிலர் ட்வின்ஸ்னு பேர். இந்த மாதிரியான ட்வின்ஸ் சீர்காழியில் அதிகமாக இருக்காங்க. ஒரு குழந்தை பெண்ணாகவும் இன்னொரு குழந்தை ஆணாகவும் பிறந்தா அதுக்கு பேர் பை ஆவியுலர் ட்வின்ஸ். இந்த மாதிரியான ட்வின்ஸ் சீர்காழியில் இருக்காங்க. இது எப்படி நடக்குது? எழுபதுக்கும் மேல இரட்டையர்கள் இருக்கிற இந்த பள்ளியில இரட்டையர்களை பத்தின குழப்பம் தினமும் நடக்குது. பல மாதங்கள் ஆனாலும் பல டீச்சர்களால கண்டுபிடிக்கவே முடியறதில்ல. சயின்ஸ் மேம் வந்து பக்கத்து பக்கத்து கிளாஸ்
சயின்ஸ் மேம் வந்து பக்கத்து கிளாஸ்க்கு போய் பார்க்கும்போது நாங்கள் இல்லைன்னா அவளை போய் அடிக்க பார்த்தாங்க, நீயே இந்த கிளாஸில் உட்காந்துருக்கேன். சிரிப்பா ஃபஸ்ட் எடுத்தோடனே ஆமிரா சிரிப்பா, நான் ஆமிரா இல்லை மேம் ஆபிரா மேம் அப்படின்னு சொல்லுவாள். அவள் சிரித்த உடனே எனக்கு ஓ நம்ம தான் தப்பாக மாற்றி கேட்டுட்டோம் அப்படின்ட்டு எனக்கு ஸ்டடனாக ஸ்ட்ரைக் அவுட் ஆகிடும். இவங்க எந்த அளவுக்கு ஒற்றுமையாக இருக்காங்களோ அந்த அளவுக்கு உள்ள பகையும் இருக்க. நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா இருந்ததுனால இவன் வந்து என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருப்பான். போயம் கேட்டால் ஒப்பிக்க மாட்டான், நாலு லைன் ஒப்பிச்சுட்டு நாலு லைன் தான் பரிசுன்ட்டு போய் சொல்லுவான். எது வச்சுருந்தாலும் அவனுன்னு போய் சொல்லி வாங்கிப்பான். வீட்டில் ஏதாவது பெண் இருந்தால் திருடிட்டு இங்கே கண்ணடிச்சுட்டு ஏமாறு பழைய போடுவான். வீட்டுக்கு போய் ஏதாவது வச்சனா அதுக்கு என்னது நான் வச்சுருந்தேன்னு சொல்லி வாங்கிப்பான். ஃபோன் எடுத்து கேம் ஏற்றி வச்சுட்டு நான் ஏற்றலை இவன் ஏற்றுனான்ட்டு போய் சொல்லி ஆட்டி வாங்க வைப்பான். உலகத்தில் ட்வின்ஸ் பிறப்பது ஆப்பிரிக்க நாடுகள்லையும் ஐரோப்பிய நாடுகள்லையும் தான் அதிகம். ஆசிய நாடுகளில் பொதுவாகவே இரட்டை குழந்தைகள் பிறப்பது குறைவு தான். அதிலும் இந்தியாவில் இரட்டை குழந்தைகள் பிறக்கும் விகிதம் ரொம்பவே குறைவு. அமெரிக்காவில் 1000 குழந்தைகள் பிறப்பதில் 30 குழந்தைகள் இரட்டை குழந்தைகளாக இருக்கும்போது இந்தியாவில் 9 இரட்டை குழந்தைகள் தான் பிறந்திருக்காங்க. அதிலும் இந்தியாவில் குறிப்பிட்ட பகுதிகளில் தான் இரட்டை குழந்தைகள் அதிகம் பிறந்திருக்காங்க. உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற முகம்மதப்பூர் உம்ரிலையும் கேரளாவில் இருக்கிற கொடிநிலையும் இரட்டை குழந்தைகள் அதிகம் பிறக்கிறாங்க. இதில் கேரளாவின் கொடினி கிராமத்தை இரட்டையர்கள் கிராமம்னு பேர் வச்சு அழைக்கிறாங்க. இங்கே இருக்கிற 2000 குடும்பத்தில் 220 இரட்டையர்கள் இருப்பதா சொல்கிறாங்க. உலகத்தின் பல மருத்துவ ஆராய்ச்சியாளர்கள் கொடினிக்கு வந்து ஆராய்ச்சி பண்ணுறாங்க. ஆனால் சீர்காழியில் இருக்கிறவங்க சொல்கிறத பார்த்தா கொடினியை விட இங்கே அதிகமான இரட்டையர்கள் இருப்பது போல தெரியுது. அவங்கவுங்க ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைங்க எடுத்தாலே 4-5 ட்வின்ஸ் அந்த அந்த இடத்துல. இப்போ நான் கேதர் பண்ணுற வரைக்கும் சீர்காழி ஊர் வந்து விவேகானந்தா ஸ்கூலில் தான் இவ்வளோ ட்வின்ஸ்னு சொல்கிறாங்க. பட் ஊரேன்னு பார்க்கும் போதே நான் நிறையா ட்வின்ஸ் பார்த்துருக்கேன், பேரண்ட் ஆல்சோ பார்த்துருக்கேன். எங்கள் ஸ்கூலில் ஆயம்மா கூட ட்வின்ஸ் இருக்கிறாங்க. கேரளாவின் கொடினிக்கும் சீர்காழிக்கும் வாழ்வியல் நிலப்பரப்பில் நிறைய வித்தியாசம் இருக்கு. அப்படி இருக்கும்போது சீர்காழியில் இவ்வளவு அதிகமான இரட்டை குழந்தைகள் பிறப்பது வினோதமாக இருக்கு. சீர்காழியில் இருக்கிற பள்ளிகளும் மருத்துவமனைகளும் இரட்டை குழந்தைகள் அதிகரிச்சுக்கிட்டு வருவதற்கான ஆதாரங்களாக இருக்குது. இங்கே இருக்கிற மருத்துவமனைகளில் சில நாட்களில் சிங்கிளாக பிறக்கிற குழந்தைகளின் எண்ணிக்கை போலவே இரட்டை குழந்தைகள் பிறக்கும் எண்ணிக்கையும் இருக்குதான். பள்ளிகளிலும் வருஷத்துக்கு வருஷம் இரட்டையர்கள் வருவது கூடிக்கொண்டே இருக்குது. 18 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் இந்த ஸ்கூலில் நான் வேலைக்கு வந்தேன். 1-2 ஆண்டுகள் கழித்து பார்த்தோன்னா அப்போது 6 ஜோடி இரட்டையர் இருந்தாங்க. அப்பொழுது 6 ஜோடி என்பது 16 ஆண்டுகளுக்கு முன்னே பெரிய இரட்டையர் எண்ணிக்கை. ஆனால் காலப்போக்கில் ஒவ்வொரு வருஷமும் இது பெருகி கொண்டு இன்றைய தினம் என்னுடைய பிள்ளையில 28 ஜோடி இருக்குது. தமிழ் வீடுகளில் 2 பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளாமல் தமிழ்நாடு ஒரு குழந்தையை நோக்கி செல்வதற்கு கல்வி கட்டணம் முக்கிய காரணமாக இருக்குது. இந்த நிலையில் இரட்டை குழந்தை பிறக்கும்போது என்ன செய்யறது? இப்போ இந்த ட்வின்ஸ் வரும்போது பிள்ளைகளுக்கு வந்து அந்த பிகினிங்கில் வந்து 2 பிள்ளைகளுக்கு சேர்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஒரு பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கொஞ்சம் கம்மி பண்ணிங்க, ஒரு பிள்ளைகளுக்கு வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எங்களுடைய டைரக்டர் நாங்கள் பார்க்கும்போது அந்த சலுகையை நாங்கள் அந்த பேரண்ட்டுக்கு நாங்கள் கொடுக்குறோம். நாங்கள் இரட்டை குழந்தைகளை பொதுவாக 2 வகையாக சொல்லுவாங்க. ஒன்று, ஒரே கருமுட்டையில் இருந்து உருவான கரு பின்னர் இரண்டாக பிரிந்து இரட்டை குழந்தைகள் ஆவது. இப்படி ஆகும்போது 2 குழந்தையும் ஆண்களாகவோ இல்லை பெண்களாகவோ இருக்கும். இவர்களுக்குள்ள நிறைய ஒற்றுமையும் இருக்கும். இன்னொன்று, முதலேயே 2 கரு உருவாகி 2 குழந்தையாக வளருவது. இது ஒரே பாலினமாக இருக்காது. இந்த இரட்டையர்கள் ஆணொன்னும் பெண்ணொன்னுமாக இருப்பாங்க. உலகத்தில் இப்படி ஆணும் பெண்ணுமாய் இருக்கிற இரட்டையர்கள் தான் அதிகம். சீர்காழியில் இருக்கிற பள்ளிகளில் பார்க்கும்போது 2 சமமான எண்ணிக்கையில் இருக்காங்க. ஒரு பக்கம் கேரளாவில் ஏன் இவ்வளவு இரட்டை குழந்தைகள் பிறக்கிறாங்கன்னு உலக ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டுகிட்டு இருக்கு. அதே அளவு இரட்டை குழந்தைகள் பிறந்துகிட்டு இருக்கிற சீர்காழியில் எத்தனை குழந்தைகள் இருக்காங்கங்கிற புள்ளி விவரம் கூட இல்லை. சீர்காழியில் இரட்டையர்கள் பெருகி வருவதை சகஜமான விஷயமா இதுவரை பார்த்து வந்த உள்ளூர் மக்கள் மற்ற ஊர்க்காரர்களின் ஆச்சரியத்தை பார்த்து அதன் காரணங்களை தேட ஆரம்பிச்சிருக்காங்க. மருத்துவர்களும் அது பற்றி ஆராய ஆரம்பிச்சிருக்காங்க. நாங்கள் ஹிஸ்ட்ரி ஒவ்வொரு ட்வின்ஸ் நேச்சுரல் ட்வின்ஸ் மூலம் நாங்கள் ஹிஸ்ட்ரி கேட்போம். ஃபேமிலியில் 2 பேர் ஃபேமிலியில் எங்கேயாவது இருக்கான்னு சொல்லுவாங்க. எங்கள் கொள்ளு பாட்டி, தாத்தா, சித்தப்பா, ஏதோ ஒரு டிஸ்டன்ட் ரிலேட்டிவ் கூட அவங்க ஹிஸ்ட்ரி சொல்கிறாங்க. கேரளா போல் இங்கேயும் பூச்சிக்கொல்லி மருந்தோட தாக்கம் அதிகமாக இருக்கா இல்லை வேறு ஏதாவது ஒரு காரணமா?
உலகத்துல இரட்டை குழந்தைகள் பிறப்பதற்கான காரணங்களா நிறைய மித் உலவிக்கிட்டு இருக்கு. பிரேசில் நாட்டுல ஒரு வகை கிழங்கு சாப்பிடுவதால தான் இரட்டை குழந்தை பிறப்பதா நம்புறாங்க. வியட்நாம்ல ஒரு கிணற்று குடிநீரை குடிப்பதால தான் இரட்டை குழந்தைகள் பிறக்கிறதா நம்புறாங்க. ஆந்திராவிலையும் இதே நம்பிக்கை இருக்கு. இங்க இருக்கிற கிழக்கு கோதாவரி மாவட்டத்தின் தொட்டிக்குண்ட கிராமத்துல இருக்கிற கிணற்று நீரை குடிச்சா இரட்டை குழந்தை பிறக்கும்னு நம்பி பலர் இந்த தண்ணியை குடிச்சுக்கிட்டு வராங்க. இப்படி நம்பிக்கை இரு பக்கம் இருக்க மருத்துவம் சில காரணங்களை சொல்லுது. ஜெனட்டிக் வந்து ஃபெமிலியில் வந்து ஜெனட்டிக்கில் வரலாம். அதில் வந்து ஒன் ஆக்சுவலாக இட் இஸ் த்ரூ ஃபீமேல்ஸ் தான். அம்மாவுக்கு இருந்ததுன்னா அவங்க கேர்ள் பேபி இருக்காள்ல அவங்களுக்கு வந்து ஷீ கேன் ஹேவ் ட்வின். அதேமாரி அந்த கேர்ளோட கேர்ள் பேத்தி அவளுக்கு வரலாம், பட் நாட் த்ரூ பாய்ஸ். பட் பையனுக்கு வராதெல்லாம் கிடையாது. பையனுக்கு வந்தால் இட் இஸ் நாட் த்ரூ ஜெனட்டிக். அவங்களுக்காக ஸ்பான்டேனியஸாக வருதுன்னு அர்த்தம். அது மரபு வழியா, அதுவும் பெண்களின் வழி மரபு சார்ந்த இரட்டை குழந்தை பிறந்திருந்தா இரட்டை குழந்தை பிறக்கும்னு சொல்றாங்க. ஆனா இந்த பகுதியில பலருக்கும் இது வேறுபடுவதா சொல்றாங்க. என்னுடைய சைடில் வந்து கிடையாது, எங்கள் ஹஸ்பண்ட் சைடில் தான் இருந்துச்சு. அவங்க வந்து அவங்க சித்தி பசங்க ரெண்டு கேர்ள்ஸ் இருக்காங்க, அவங்க இப்பயும் நல்லா இருக்காங்க, மேரீடு, குழந்தை இருக்குது. அவங்களுக்கு ஆனால் சிங்கிள் தான் பிறந்திருக்கு. ட்வின்ஸ் இல்லை, எங்கள் ரிலேஷனில் யாருக்குமே கிடையாது சார். எங்களுக்கு தான் ஃபஸ்ட் இது. எங்களோட ரிலேஷனில் யாருக்குமே இது கிடையாது. மரபு வழியா இரட்டை குழந்தை பிறப்பதா சொல்லும் கருத்து உலகம் முழுவதும் ஒத்துக்கொள்ளப்பட்டாலும் சீர்காழியில நீண்ட காலமா இரட்டை குழந்தைகள் பிறக்கவில்லை. இங்க இருக்கிற இரட்டை குழந்தைகள்ல பெரும்பாலானவர்கள் 25 வயதுக்கும் குறைவா இருக்கிறவங்க. 20 வருஷத்துக்குள்ள ஏன் திடீர்னு இவ்வளவு மாற்றம்? அது இயற்கைன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு வகையில் நாம் வந்து பிறப்பை தள்ளி, பிறப்பு வேண்டாம், அடுத்த குழந்தை இப்போது வேண்டான்னு சொன்ன காலம் உண்டு. இயற்கை எதற்கு நேர் எதிர்மாறாக வேறு வகையில் குழந்தைகளை கொடுக்கின்றதோ என்கின்ற ஐயம் மட்டுமே எனக்கு உண்டு. இந்த ஆசிரியர் சொல்வது ஏற்றுக்கொள்வது போலத்தான் இருக்கு. இயற்கையின் சமன்பாடாகவே இருக்கலாம். நவீன காலத்தில் குழந்தை பிறப்பு சார்ந்த குறைபாடு அதிகம் இருக்கிறதால அதுக்காக மேற்கொள்ளப்படும் சிகிச்சையால் இரட்டை குழந்தை அதிகரிப்பதா மருத்துவர்கள் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் பண்ணும்போதே கருமுட்டைகள் வரத்துக்கான மாத்திரை போடும்போது ரெகுலர் நேச்சுரல் சைக்கிள்ஸில் வந்து ஒரு தரத்தில் ஒரு முட்டை தான் வரும், வெரி ரேர்லி ரெண்டு முட்டை வரும். அந்த மாதிரி இதை மெடிசன்ஸ் போடும்போது யூஸ்வலாக நிறைய முட்டைகள் வரும். ப்ளஸ் அந்த ஐவிஎஃப்லாம் போகிறோம்ல, செயற்கை இருப்போம், அதில் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வைக்கும்போதே 4-5 கருமுட்டைகள் வந்து உள்ளே வைப்பாங்க அவங்க. ஸோ 3 பிடிச்சிச்சின்னா தெல்பி ட்ரிப்ளெட்டு, 2 பிடிச்சா ட்விண்ணு. ஸோ அது இன்சென்ஸ் கூட செயற்கை முறைக்கு அதில் தான் ஜாஸ்தியே. இந்த கருத்தும் சீர்காழியில் ஒத்துப்போகலை. இங்கே இருக்கிற நிறைய பேருக்கு சிகிச்சை எடுத்துக்கொள்ளாம தான் குழந்தையை பெற்றுக்கிறாங்க. மேலும் இந்த குறைபாடு தமிழ்நாடு முழுவதும் நிகழும்போது சீர்காழியில் மட்டும் இரட்டை குழந்தைகள் அதிகரிச்சுக்கிட்டே வருவது வினோதம்தான். இரட்டை குழந்தைகள் பிறப்பது தொடர்பாக மருத்துவ உலகம் பொதுவான சில காரணங்களை நீண்டகாலமாக சொல்லிக்கிட்டு வருது. உயரமான பெண்கள், போலிக் ஆசிட் உணவு வகைகளை சாப்பிடும் பெண்கள் என இந்த காரணங்கள் நீண்டுகிட்டே போகுது. ஆனால் சீர்காழியில் பிறப்பதற்கு என்ன காரணம்னு ஆய்வுகளே சொல்ல வேண்டும். அதற்கு விரைவில் இது சார்ந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட வேண்டும். சீர்காழி அப்படிங்கிற ஒரு இடம் காவேரி டெல்டா பகுதியில் இருக்கு. அதிகமான ரெட்டு குழந்தைங்களோட பொறுப்புக்கு பூச்சிக்கொல்லி மருந்து தான் காரணமாக இருக்குமோன்னு ஒரு ரிப்போர்ட் வந்துடும்னு நான் பயப்படுறேன். அப்படி வராமல் இருந்தால் உண்மையிலே எல்லாரும் சந்தோஷப்படலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். இது KAG வாட்டர் ப்ரூஃப் டைல்ஸ் வழங்கும் கண்ணாடி, பவர்ட் பை அரசன் சோப்ஸ்.